பாருங்க நிக்கும் ப்ரோ. பீஸ்ட் தான் ப்ரோ, தளபதி ப்ரோ. அவருக்காக என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. நம்ம எப்பவுமே தளபதிக்கோசம் தான் ப்ரோ இருக்கிறது, புரியுதா ப்ரோ? கேஜிஎஃப் வந்து அவர் வந்து தெலுங்கு ஆக்டர், ஏதோ ஒரு ஆக்டர் ப்ரோ. ஆனால் பீஸ்ட் வந்து தளபதி வந்து அப்படி கிடையாது ப்ரோ. தளபதி வந்து உயிர் மாதிரி ப்ரோ, அந்த மாதிரி தான் ப்ரோ தளபதி வந்து. அதனால அவர் தான் ப்ரோ நம்மளுக்கு எப்பவுமே. கேஜிஎஃப் வந்து பார்ப்போம் ப்ரோ, அவருக்கு எனக்கும் அந்த கேஜிஎஃப் ஹீரோ பிடிக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் தளபதி தான் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ, தளபதி பண்ணுறது எல்லாமே வேற லெவலு ப்ரோ. ஆனால் அந்த அரபி குத்து தான் ப்ரோ, ஐயோ வேற லெவலு ப்ரோ. அந்த சாங்கு, அந்த டான்ஸு, ஐயோ கோளாறு ப்ரோ. அந்த டான்ஸ் வேற லெவலு ப்ரோ. ப்ரோ அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா ப்ரோ, ஐ மீன் நாட் சோல்ஜர், ஐ மீன் ஏதோ சொல்லுவார்ல ப்ரோ, அது அதான் ப்ரோ அல்ட்டியாக இருக்கும் ப்ரோ, செம்மையாக இருக்கும் ப்ரோ. கேஜிஎஃப் தான் ப்ரோ நல்லா. சத்தியமாக கேஜிஎஃப் பிகெஸ்ட் ஃபேன் ப்ரோ நல்லா. சத்தியமாக கேஜிஎஃப் நான் தேர்தலில் போய் பார்த்தோம் ப்ரோ, அவ்வளோ பிரிய முடியும் ப்ரோ எனக்கு. பீஸ்ட் பிடிக்கும், தளபதி ஃபேன் தான் ப்ரோ நானும், தளபதி புரியும் தான். ஆனால் கேஜிஎஃப் முடியாது, ஆட்ட முடியாது ப்ரோ, எது வந்தாலும் கேஜிஎஃப் தான் எப்பவுமே. கேஜிஎஃப் வந்து 7 நாளில் 2 crores தான் ப்ரோ வச்சுது, வியூஸ் அந்த ட்ரீசர் விட்டதுல ப்ரோ. கேஜிஎஃப் வந்து எல்லா லாங்குவேஜ் விட்டான் ப்ரோ. பீஸ்ட் வந்து ஒரே லாங்குவேஜ் தான், தமிழ் ஒன்று தான், அதில் அச்சு நான் பேசக்கூடாது. கேஜிஎஃப் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே, எல்லாத்தையும் ஹிந்தி எல்லாத்தையும் விட்டாங்க. நாங்கள் அச்சிடுவோம் ப்ரோ கேஜிஎஃப் வந்து. ப்ரோ கேஜிஎஃப்ல அடிக்காது ப்ரோ, பீச் தான் ப்ரோ அடிக்கும். நான் பெட்டு காட்டுறேன் ப்ரோ, சத்தியமாக பெட்டு காட்டுறேன். கேஜிஎஃப் வந்து அடிக்கிற ஒரு 7 நாள் ஓடுதுன்னு வச்சுக்கலாங்க ப்ரோ. அந்த 7 நாளில் வந்து எவ்வளோ வசூல் அடிக்குதோ பீஸ்ட் வந்து அந்த 1 நாள் அடிச்சுட்டு போயிடும் ப்ரோ. பீஸ்டோட கேஜிஎஃப் வந்து 200 கோடி அடிக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டே 200-250 கோடி, சத்தியமாக 200 கோடி அடிக்கும் பாக்குறீங்களா? கேஜிஎஃப் வந்து ஆல் இண்டியா வெயிட்டிங் ப்ரோ. கேஜிஎஃப் வந்து சத்தியமாக கேஜிஎஃப் வந்து அச்சுவோம் பாக்குறீங்களா? பீஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடிக்கும் பீஸ்ட்லாம், எல்லாமே கேஜிஎஃப் தான் ப்ரோ. அவன் அப்படிதான் ப்ரோ சொல்லுவான், நீ வேணா பாருங்க ப்ரோ. பீஸ்ட் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட்டே வந்து நிற்கும் ப்ரோ. பீஸ்ட் தமிழ்நாட்டில் அடிக்கும் ப்ரோ. பீஸ்ட் ஃபஸ்ட்டே வேணா 13ஆம் தேதி விடுவாங்க ப்ரோ. 14ஆம் தேதி விட சொல்லுங்க, விட மாட்டாங்க. ஏன்னா கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பயம் அவங்களுக்கு. 13ஆம் தேதி விட சொல்லுங்க, விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ, பீஸ்ட் தான் ப்ரோ நான் சொல்லுவோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ப்ரோ சொல்லுங்க, 14ஆம் தேதி சொன்னாங்க. அப்பயா 13ஆம் தேதி பயம் கேஜிஎஃப் அச்சிரும் பயம் அவங்களுக்கு பயம் ப்ரோ. அப்போ கூட சொல்கிறேன் பாருங்க ப்ரோ, கேஜிஎஃப் வந்து 30% தான் ப்ரோ சினிமா டேட்டர்ஸ்லேயே. ஓகேவா ப்ரோ? பீஸ்ட்டுக்கு வந்து மீதி 70% பீஸ்ட்டுக்கு தான் ப்ரோ. ப்ரோ தமிழ்நாட்டில் விட்டு எல்லா சைடும் பாருங்களேன், கேஜிஎஃப் தான் இல்லை எல்லாரும் அச்சு கீச்சிரும் கேஜிஎஃப் வந்து. ஏன்னா கேஜிஎஃப் அந்த லெவல் ப்ரோ, கேஜிஎஃப் டூலாம் ப்ரோ கேஜிஎஃப் பிடிக்கும் தான் ப்ரோ. ஆனால் என்னன்னா இருந்தாலும் நம்மளுக்கு எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. எப்பவுமே சின்ன வயசு எனக்கு ப்ரோ தளபதி தான் ப்ரோ பிடிக்கும். பீஸ்ட் எனக்கு பிடிக்கும் ப்ரோ, எனக்கு நெல்சன் ஆகிட பிடிக்கும் எனக்கு, எப்படி டானே பிடிக்கும் எனக்கு. எனக்கு இந்தியால எல்லா லாங்குவேஜ்லயும் விட்டு அடிக்கிற கலெக்ஷன் தளபதி தமிழ்ல விட்டு அடிச்சிருவாரு ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. சாப்பிட்டு படுக்க சொல்லுங்க அவரை, கேஜிஎஃப் வந்து எந்த படம் ப்ரோ? இப்பயே நான் சொல்றேன், இந்த வருஷமும் பாக்ஸ் ஆபீஸ் வந்து நம்ம தளபதி தான் ப்ரோ. பீஸ்ட் தான் ப்ரோ.